நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப அன்புள்ளவர். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், ஜெபத்தோடு இருப்போம், கர்த்தரோடு கூட பேச எதிர்பார்ப்போம். பாடலை கேட்போமா? நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாருங்க. தேவா நானேதினால் விசேஷித்தவன், ராஜா நானதே தினம் யோசிப்பவன். தேவா நானேதினால் விசேஷித்தவள், ராஜா நானதே தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நிறோடு வருவதினால், எதினால் இது எதினால் நிறோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானதே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நானதே தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நிறோடு வருவதினால், எதினால் இது எதினால் நிறோடு வருவதினால், எதினால் இது எதினால் நிறோடு இருப்பதினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு யாத்திராகமும் 33, நேற்றுக்கு 32 அதிகாரத்தில் ஆரோனின் பாவமும் மோசேனுடைய பரிந்து பேசுதலும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதனால் 3000 பேர் செத்து போனாங்க. ஒரு பெரிய வாதை ஏற்பட்டு அநேகரும் மரித்து போகிறாங்க. அதை தொடர்ந்துள்ள செய்தி தான் இப்போ வருது. என்ன வருதுன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறாரு, நீயும் எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்க அப்படின்ட்டான். அப்போ அவங்க போக சொல்லிட்டு சொல்கிறார், நான் ஒரு தூதனை அனுப்புவேங்கிறார். கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்திடுவேன். எல்லா சத்துருக்களெல்லாம் நான் துரத்தி விட்டுறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்களை நான் சகித்து பொறுத்து பொறுக்க முடியல, உங்களை சகித்து போக முடியல. நான் உங்களோடு கூட வருவேனானா, நான் எதிர்பார்க்குற பரிசுத்தம் உங்களிடத்தில் இல்லை. நான் உங்களோடு கூட வருவேனானா, எனக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலும் எனக்கு பயப்படுகிற பயமும் எனக்கு கொடுக்க வேண்டியதான கனமும் நீங்கள் கொடுக்க தவறுவதனால் நான் உங்கள் நடுவில் நான் வரமாட்டேன். நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் வராதிருப்பேனாகன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப துக்கமாகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்பா சொல்கிறார் இடத்துக்கு போக வேண்டான்னு சொல்கிறார். அடம் பிடிச்சி போவேங்கிற, சரி நீ போ, நான் யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன், நான் வரலன்னு. நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள், அப்பா வராமல் போய் எனத்துக்கு. ஆனால் துக்கமான வார்த்தையை கேட்ட போது ஒருவரும் ஆபரணங்களை போட்டுக்கல. எல்லா ஆபரணங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கலட்டி போட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிறவங்கள ஆபரணத்தை கரட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தேன். தொடர்ந்து பயணம் செய்யுங்க, ஆணையிட்ட தேசத்துக்கு போங்க, தூதனை அனுப்புகிறேன், சத்துருக்களை துரத்திடுவேன், நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் வணங்கா கழுத்துள்ள கணங்க. இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் தேடின போது, யூ ஆர் இம்பாசிபிள் டு டீல் வித், பிடிவாதமான ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள், ஸ்டபனான ஆட்கள், கடினமான ஆட்கள், தவறை எடுத்து சொன்னால் ஒத்துக்கொள்ளாத ஜனம், சாக்குப்போக்கு சொல்கிறது, எழுத்து பேசுகிறதுமான ஜனங்கள்.
ஆபரணங்களை கலட்டி போடுங்க. நீ ஏன்னு சொன்னார் தெரியுமா? வசதியும் வாய்ப்பும் சரீர பலமும் மக்கள் கூட்டமும் தேவனை எதிர்த்து நிற்க பண்ணுது. உனக்கு கையில் காசு இருக்குது, உனக்கு நல்ல பெரிய வசதிகள்லாம் இருக்குது, அதனால் சரீர பலமும் இருக்குது, உனக்கு ஆள் பலமும் இருக்கிறதுனால தேவனையே வந்து பாருங்கிற அந்த குணம் உனக்கு வந்துருச்சு, பாவம் செய்கிற துணிவும் உனக்கு வந்துருச்சு. ஆகையினால் தாழ்மைப்படுவதற்காகவும் கர்த்தரை சார்ந்திருப்பதற்காகவும் பொருட்கள் மேலே உள்ள பிடிப்பை விட்டுவிட சொல்கிறார். இங்கே ஒரு கூடாரத்தை பற்றி பார்க்குறோம், அதுக்கு ஆசரிப்பு கூடாரம்னு பெயர் வைக்கிறாரு. இந்த ஆசரிப்பு கூடாரம் இனிமேல் தான் ஸ்தாபிக்கப்பட போகுது, ஆனால் அதுக்கு முன்னாலேயே தேவன் சந்திக்கும் ஒரு இடம், ஒரு கூடாரம் அங்கே இருந்திருக்குது. அதை பற்றி குறிப்பு நமக்கு முன்னே இல்லை, இங்கே தான் அந்த குறிப்பு வருது. அந்த கூடாரம் நடுவில் இருந்திருக்குது. அதாவது மோசையும் லேவியர்களெல்லாம் நடுவில் இருந்த மாதிரியும் நாலா பக்கமும் மற்ற 12 கோத்திரங்களும் இருந்திருக்காங்க. அந்த நடுவில் இருந்ததான கூடாரம், அது தேவனுக்குன்னு ஒரு கூடாரம் போட்டிருந்துருக்குறாங்க. அந்த கூடாரத்தை எடுத்து வெளியே கொண்டு போகிறோம். அந்த கூடாரத்தில் மோசை உள்ளே பிரவேசிப்பார். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர்கிட்ட கேட்கணும்னா அங்கே பிரவேசிப்பார், அங்கே கர்த்தர் பேசுவார். பேசும்போது தேவன் அங்கே வந்து இறங்கும்போது ஒரு மகிமையின் மேகம் அந்த கூடாரத்தை மூடும். தேவன் அங்கே அவரோடு கூட பேசுவார். அது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் போகும்போது ஜனங்கள்லாம் எழுந்து நிற்பாங்களாம் வீட்டு முன்னால். ஆமாம், சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் கர்த்தர் பேசுவாராம். அந்த கூடாரத்தில் யோசுவாவுடைய அதாவது மோசேயினுடையதான பணிவிடைக்காரன் யோசுவா அங்கேயே தங்கியிருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்போது ஜபம் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஜபம் நான் அப்படியே வேதத்தில் இருக்கிற மாதிரி வாசிக்கிறேன் பாருங்கள். 31:12-16 வசனங்களில் ஜபம் பண்ணுறார். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் சொன்னீரே. உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததே ஆனால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மை ப்ரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் இந்த இடத்த விட்டே எங்களை போக சொல்லாதீங்கப்பா, எனக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உங்களுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுங்கிறத எதனால் அறியப்படும்ப்பா? நீங்கள் எங்களோடு கூட வருவதனால தானேப்பா. ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்கள், நீங்கள் எங்களோடு கூட இருங்கப்பா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கப்பண்ணு. இவங்க ஆண்டு விசேஷமானவங்க, விசேஷமானவங்க. எதனால் விசேஷமானவங்கன்னா, இவர்கள் தேவனை அறிந்தவர்கள், இவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனங்கள், இவர்கள் தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் தேவனுடைய கட்டளையும் பெற்றதான ஜனங்கள், இவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறார், அவர்கள் ஆராதிக்கும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், அவர்கள் மத்தியில் இருக்கிறார், அவர்களுடைய முன்னணியில் இருக்கிறார், மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடு கூட எப்போதும் இருக்கிறது. இதான் நம்முடைய ஜனங்களுக்கு விசேஷமான. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கிற பெரிய விசேஷம் தெரியுமா? அந்த வேதாகமம் வழிமுறைகளை பின்பற்றுகிற ஒரு புஸ்தகத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் நாம் தேவனுடைய ஜனங்கள். கிறிஸ்தவர்களின் பேர், அவருடைய பேர் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்குது. அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நாம் அவருடையவர்கள். இதான் நம்ம விசேஷமான அவருடைய கிருபை. அப்போ திரும்பவும் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் திரும்ப சொல்கிறார் அவனை பார்த்து, மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ 18 வசனத்தில் மோசே கேட்குறேன், அப்படியானால் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம், அவருடைய மகிமையை காண்பித்தரலாம். அப்போது அவர் சொல்கிறார், என்னுடைய தயையெல்லாம் முன்னால் பறந்து போக செல்வேன்,
என்னுடைய நாமத்தை நான் சொல்லுவேன். நான் எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவன் மேலே நான் கிருபையாக இருப்பேன். எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். நீ என் முகத்தை பார்க்க மாட்டப்பா, ஏன்னா ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனாலும் வா, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. இந்த நாளில் கர்த்தரி வார்த்தையை கேட்குற உன்னை பார்த்து கர்த்த சொல்கிறேன். அவரை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்குதா? அவருடைய மகிமையை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்குதா? அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதா? பயன்படப்படணும் அவருக்காக பயன்படணும்னு நினைத்து விசுவாமை எதிர்பார்க்கிறாயா? என் அண்டையில் வா, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையில் நில்லு. என்னுடைய மகிமை கடந்து போகும். கண்மலையில் என் கரத்தினால் உன்னை மறைப்பேன். பின்பு கரத்தை எடுக்கும்போது என்னுடையதான மகிமையை நீ காண்பாய். என் முகத்தை, என் மகிமையை காண், என் முகம் உனக்கு காணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அதை பற்றி நம்ம நாளைக்கு 34 அதிகாரத்தை, அந்த மகிமையை குறித்து, அவருடைய நாமத்தை சொல்வதை குறித்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி மகிமையை கர்த்தர் இப்போ காண்பிப்பாராக. ஒரு ஜெபம் பண்ணுங்கள், ஒரு ஜெபம் பண்ணுங்கள். அப்பா, உங்கள் மகிமையை நான் பார்க்கணுப்பா. மகிமைன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கணம். மகிமைனா பெரிய 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 பெரிதானது, பெருமை, அழகு, பிரகாசம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மேன்மை, அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய நிறைவு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய பூரணத்துவம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறது, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பின் மகிமை, அவருடைய வல்லமையின் மகிமை, அவருடைய ஞானத்தின் வல்லமை மகிமை, அவருடைய நீதியின் மகிமை, அவருடைய உண்மைத்துவத்தின் மகிமையை ஆண்டவர் காமிப்பார். அவருடைய சமூகத்தின் மகிமை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், என் கிருபை உன்னோடு கூட இருக்கும், என் மகிமையை உனக்கு நான் காண்பித்தருவேன். இதற்காக நான் உன்னை அழைத்து உன்னை அறிந்து நான் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க எனக்கு வேணுமப்பா, உங்க மகிமையை நான் காண வேணுமப்பா, உங்கள் கிருபையை நான் அனுபவிக்கணும்ப்பா, உங்களை நான் ஆண்டவரே அப்பா பிரதிபலிக்கணும். ஆண்டவரே உங்களை நான் பிரதிபலிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், உங்களை நாங்கள் பிரதிபலிக்கணும். உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், உங்களை நான் பிரதிபலிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக. இந்த நாளில் 33 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். ஜனங்கள் கூட நான் வரமாட்டேன், உங்களோடு கூட நான் வரமாட்டேன், நீங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். தேவன் மோசே சொல்கிறார், நீங்கள் எங்களோடு நீங்கள் வரலைன்னா எப்படிப்பா நீங்கள் வந்து, நீங்கள் நாங்களாம் விசேஷித்த ஜனங்கள், நீங்கள் எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி மோசே கூப்பிடுறார். அந்த ஜனங்கள் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டபோது தங்க துக்கித்து அவங்க ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி போட்டாங்களாம். அது ஒரு தாழ்மையை குறிக்குது. இந்த நாளும் நம்ம தேவன் நம்மோடு இருக்கத்தக்கதாக நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோம். தேவன் விரும்புகிறதான அந்த பரிசுத்தத்தையும் கீழ்ப்படுதலையும் தாழ்மையும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அது மாத்திரம் மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் தேவனை பார்ப்பதற்கு ஆசையோடு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அவரை நம்ம என்ன செய்ய போகிறோம், முகமுகமாய் நம்ம தரிசிக்க போகிறோம். அவரோடு கூட நம்ம பேசுகிறதுக்கான ஒரு நாள் வருது. ஆமே, நம்ம ஆயத்தமாக இருந்தால் நம்ம அவரை முகமுகமாக தரிசிக்க முடியும். நம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம பரிசுத்தமாக்கும்படி ஒரு விசை நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இறக்கும்படிதானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையில் எங்கள் கர்த்தாவங்களை தாழ்த்துக்கிறோமப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, நாங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்களாக இருந்துடக்கூடாது தகுப்புனே. எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதிர்த்து நின்று கர்த்தாவே அப்பா உம்முடையதான கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடையதான குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நீ தயவாய் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. உம்மால் எல்லாமே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
நீங்கள் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக வரட்டு தகப்பனே. அப்பா, எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிறவர் நீர் அல்லவா அப்பா? நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நன்றி அப்பா. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி மோசே கெஞ்சி பிரார்த்தித்த போது நீங்கள் கத்தாவே அப்பா வாக்கு பண்ணினீங்களே, அதே சமூகம் கத்தாவே. ஆமே, நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு சேரும் வரையிலும் தகப்பனே உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லுவதாக. கத்தாவே, எங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.